பேரறிவாளன் விடுதலை குறித்த வழக்கு தொடர்பான விசாரணை சில மாதங்களாக உச்சநீதிமன்றத்தில் படுசூடாக நடந்து வந்தது. எப்போதும் இல்லாத அளவில் மத்திய அரசையும் கவர்னரையும் இந்த விவகாரத்தில் கோர்ட் பல கேள்விகள் கேட்டு துளைத்தது. மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் மத்திய அரசு சார்பிலான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அப்போதே மத்திய அரசு மாநில அரசின் இந்த விடாபிடிக்கேற்ப விட்டு கொடுப்பதாகவே பலருக்கு பட்டது. நீதிமன்றமும் இந்த வழக்கில் எப்போதும் இல்லாத அளவில் தன் சமரச உணர்வை காட்டியது. முன்னதாக கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற விசாரணையின் போது நீதிபதிகள் கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பேரறிவாளன் விடுதலை விவகாரத்தில் மத்திய அரசுக்கு 2 வாய்ப்புகள் வழங்கினோம், அதில் ஏதேனும் முடிவு செய்துள்ளீர்களா என கேள்வி எழுப்பினர். அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் நடராஜ் இந்த வழக்கில் சில வாதங்களை முன்வைக்க உள்ளதாக கூறினார். அப்போது நீதிபதிகள் கவர்னர் அமைச்சரவை முடிவை ஜனாதிபதிக்கு அனுப்ப அதிகாரம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பினர். இதையடுத்து மத்திய அரசு வழக்கறிஞர் இந்த வழக்கில் விடுதலை தொடர்பான அதிகாரம் 72வது அரசியல் சாசனத்தின்படி மத்திய அரசுக்கு மட்டுமே உள்ளது, ஒரு வழக்கின் விசாரணையை எந்த விசாரணை அமைப்பு மேற்கொள்கிறதோ அதை பொறுத்தே அதில் முடிவெடுக்கும் அதிகாரம் யாருக்கு என்பது முடிவு செய்யப்படும். எனவே இவ்வழக்கில் மத்திய அரசின் விசாரணை அமைப்புகள் விசாரணை நடத்தியதால் இந்த வழக்கில் நிவாரணம் வழங்கும் அதிகாரம் மத்திய அரசுக்கே உண்டு. அதன்படி மாநில அரசின் வரம்புக்குள் வரும் அமைப்புகள் விசாரித்து அதில் தண்டனை பெற்றவர்களை தண்டனை காலத்திற்கு முன்னரே விடுவிப்பது தொடர்பான முடிவை மாநில அரசு எடுக்கலாம். ஆனால் பேரறிவாளன் விவகாரத்தில் அவ்வாறு இல்லை என்று வாதிட்டார். தொடர்ந்து நீதிபதிகள் தமிழக அமைச்சரவையின் முடிவை ஜனாதிபதிக்கு கவர்னர் அனுப்பி வைத்த போது என்னென்ன சட்டப்பிரிவுகளின் கீழ் அதிகாரம் இருக்கிறது என்ற விவரங்களை ஏன் குறிப்பிடாமல் அனுப்பி வைத்துள்ளார் என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு தமிழக அரசு தரப்பில் கவர்னரை இந்த விவகாரத்தில் கையெழுத்திட்டு முடித்திருக்க வேண்டும், ஆனால் அதை விடுத்து ஜனாதிபதிக்கு அனுப்பி அவரையும் இந்த வழக்கினுள் இழுத்து விட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அமைச்சரவையின் முடிவிற்கு கையொப்பம் இட வேண்டியது கவர்னரின் வேலை, ஆனால் அதனை செய்யாமல் ஆவணங்களை கிடப்பில் போட்டு வைத்திருந்தார் எனவும் பேரறிவாளன் விடுதலை விவகாரத்தில் தமிழக அமைச்சரவையின் முடிவை ஏற்றுக்கொள்ளாததன் மூலம் மிகப்பெரிய அரசியல் சாசன பிழையை தமிழக கவர்னர் செய்துவிட்டதாக தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கின் மற்ற வாதங்களை அனைத்து தரப்பும் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை தேதி குறிப்பிடாமல் தீர்ப்புக்காக ஒத்திவைத்து உத்தரவிட்டிருந்தனர். இந்நிலையில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்து பேரறிவாளனை விடுவிக்க கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் நீதிபதி நாகேஸ்வர ராவ் தலைமையிலான அமர்வு பேரறிவாளன் வழக்கில் தீர்ப்பு வழங்கினர். பேரறிவாளன் விடுதலை கோரிய வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாகேஸ்வர ராவ், பி.ஆர். கவாய், ஏ.எஸ். போபண்ணா தீர்ப்பை வாசித்தனர். அதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவித்த நிலையில் பேரறிவாளனை உச்சநீதிமன்றம் விடுதலை செய்தது.